ப்ராஜெக்ட் மவுண்ட் ஆன அடுத்த கப்புள் ஆஃப் வீக்ஸ்லேயே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீம் சாங் நெட்ரிக்கன்னு டைட்டில் வைக்கலான் இருக்கோம் நாங்கள். ஸோ அது வந்து இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் வைக்க முடியாது. ஒரு பிளைண்ட் பர்சன் லேடி சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார் படத்தோட டைட்டில் அதுவுமே ஒரு பெரிய பஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ கோவிட் ரிலேட்டடாக சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைட்டிலோட இப்படி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னா அவங்களாம் கால் பண்ணி இதெல்லாம் நாங்கள் வச்சு பண்ணியிருக்கோம் கோவிடுக்கு, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏ இதெல்லாம் நாங்கள் எப்பயோ 2019 இதுக்கும் கோவிடுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இல்லை. இது கோவிட் நயன்தாரா அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ரோலில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கரியர்லேயே கொடுத்ததில்லை. இது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படம். அவங்களுக்கு நிறையா அவார்டு இது மூலமாக கிடைச்சா சந்தேகப்படுறதுக்கே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு கரெக்டாக ஒரு இருண்ட ஒரு அறைக்குள்ளே போய் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வர்ற ஃபீலிங் வந்து வேறங்க. என்ன ஹோம் தியேட்டராக இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து இந்த இதை பாஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக கிளைமேக்ஸ் போட்டு என்ன நடக்கும் எல்லாரும் பண்ணிப்பாங்க. இது இது ரொம்ப டென்ஷனாக போகுது, ஓட்டுங்க தெரிஞ்சிச்சு இப்போ திருப்பி வாங்க பார்ப்போம். இதெல்லாம் பண்ண முடியாது இல்லை. தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தாங்க இருக்காங்க. நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க அவரை. ரீசெண்டா வந்து நெட்ரிக்கன் படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் ஹிட்டா இருக்கு. அதுவும் இதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நயன்தாரா பத்தி நம்ம எந்த அளவுக்கு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா இன்னொரு ஒரு விஷயம் பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மியூசிக் தாங்க. சோ இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கிரீஷ் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. சோ சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தை பத்தி அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ எஸ் நீங்க வந்து நிறைய ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல ரீசெண்டா பாத்தீங்கன்னா நெட்ரிக்கன் மோஸ்ட் அவேட்டட் மூவி அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஒரு ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னாலே இசைக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுல நீங்க உங்களோட கெரியர்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து நீங்க ஹாரர் ஜானர் த்ரில்லர் ஜானர் நிறைய இசை அமைச்சிருக்கீங்க. ஆனா மூக்குத்தி அம்மனுக்கு மட்டும் தான் அப்படியே தெய்வீகமா நீங்க வந்து இசை அமைச்சிருந்தீங்க. சோ பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு த்ரில்லர் ஜானர்ல இந்த படத்துல வந்து இசை அமைச்சிருக்கீங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய சீன்ல இசை இல்ல அப்படின்னா அந்த சீன் என்னன்னு நமக்கு புரியாம கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு டயலாகே இல்லாத காட்சியில இசை மட்டும் இருந்தாலும் அது சோகமான சீனா இல்ல வந்து ஹாப்பியான சீனா அப்படிங்கறது எல்லாமே நிர்ணயிக்கிறது வந்து அந்த இசையை வச்சுதான். சோ இந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இது கரெக்டான பாயிண்ட்டு. இசை வந்து உயிரோட்டம், படத்தோடைய உயிரோட்டம் தான் எல்லா படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனையாயிரும். ஏன்னா வந்து என்னவாக இருந்தாலும் வந்து டயலாகு ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் பிளே பர்ஃபார்மன்சஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவல். இசை வந்து அதுக்கு கரெக்டாக வந்து ஷேடோ மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸ்க்கு வந்து சூப்பராக வந்து டெலிவர் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து த்ரில்லர் ஹாரர் மூவிஸ் மூலமாக நிறையா கற்றுக்கலாம். நிறையா வந்து மூவிஸை பற்றியே கற்றுக்கலாம். ஏன்னா வந்து எடிட்லேருந்து சவுண்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் வந்து ஆடியன்ஸ்க்கு இப்போ கிடைக்கிற ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ற வேற. நம்ம சின்ன வயசில் ஃபுல்லாக வந்து எந்த மாதிரி படங்கள் பார்த்து வளர்ந்தோமோ அதை தான் பண்ணணும்னு நினைப்போம் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றப்ப. ஸோ நான் ரொம்ப ஹாரர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன், அது நல்லா பண்ண சான்ஸ் கிடச்சிது. த்ரில்லரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா இது இதெல்லாமே வந்து வெரி என்டர்டெய்னிங் டைப் ஆஃப் ஜான்ரஸ். இதில் அடுத்து என்ன நடக்க போகுது ஒரு ஒரு பதட்டம் ஒரு பதப்பதப்போட தான் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் போகும். ஸோ அந்த பதப்பதப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ண முடியுது அப்படின்னு இருக்கிறப்ப இட்ஸ் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினெட்லி நெட்ரிக்கனில் பார்த்தீங்கன்னா அசத்தெல்லாம் இருந்தது. அஜ்மல்லாம் நம்ம வந்து ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துருக்கோம், அஃப்கோர்ஸ் வில்லனாகவும் பார்த்துருக்கோம் கோப்படுத்தலாம். ஆனால் இதில் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி அவரை காட்டுற ஒவ்வொரு காட்சியிலும் உங்களோட இசை வந்து அப்படியே மிரட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குற நம்மளே வந்து அப்படியே அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து பார்ப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம்க்கு மூக்குத்தி அம்மனுக்கு இசையமைப்பாளராக இருந்திருக்கீங்க. அதில் அவங்க வந்து ஒரு கடவுள் அம்மன், ஸோ அவங்களுக்கு ஒரு தெய்வீக இசையை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அப்படி இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நயன்தாரா மேம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க இந்த இசையை கேட்டு? அவங்க ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு இதுவும் கடந்து போகும் பாட்டு நெட்ரிக்கன் அந்த ரெண்டு பாட்டு ஒர்க் பண்ணுறப்பவே டீமாகவே ரொம்ப க்ளோஸாக அவங்க அப்சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க ஆப்வியஸ்லி த்ரூ விக்னேஷ் சிவன்.
ஏன்னா அவர் தான் வந்து நெட்ரிக்கன் டைட்டில் சாங் லிரிக் எழுதினார். அதுதான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரெண்டு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டிங் ஜான்ரஸ் அவங்களுக்குமே அமைஞ்சிருக்கு. அதில் நான் வந்து ஒரு பங்கு எனக்கு இருந்திருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட வெர்சட்டிலிட்டி காமிக்குது, எப்படி அவங்களால வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் பர்ஃபார்ம் பண்ண முடியும், இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும். இது ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து. கடவுளாக இருந்தால் அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு கம்பேஷன், அந்த மாதிரி இமோஷன்ஸ்லாம் கொண்டு வரணும். ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் நெட்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்சுவல் ஃபைட் கொரியோகிராஃபிலேயே அவங்க பங்கேற்று நிறையா இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து இந்த படத்தில் அவங்க கேரக்டருக்கு இருக்கிற விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்போது வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் தானே ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், ஃபஸ்ட் கட் ஆஃப் நெட்ரிக்கனாக இருக்கட்டும், பா இந்த ரேஞ்ச் உங்களுக்கு இருக்குது, ஸோ வாட் அ கிரேட் ஆக்டர். ஆக்சுவலாக நல்ல ஆக்ட்ரஸ் எப்போதுமே இருந்தாங்கன்னா அதுக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய பாதி வேலையை அவங்க ஆல்ரெடி பண்ணிடுவாங்க, இப்போ அதை மெருகேற்றினா போகும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ரியலி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது அமைஞ்சது, ஐ எம் வெரி ஹாப்பி. அது அவங்க இவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்கன்னா நம்ம மியூசிக்கில் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்னும் பிரமாதமாக போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே தானாக வந்துடும் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்தது சார், அதை பற்றி சொல்லுங்கள். நெட்ரிக்கன் வந்து அதே அவள் டீம் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ப்ரொடக்ஷன் சைடில். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட்டு மிலிந்த் வந்து பிளைண்ட் படம் பார்த்த உடனே வந்து ஹி வந்து என்னை வந்து இந்த படம் பாருங்கள், இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவள் டைம்லேருந்து, அவள் மேக்கிங்லேருந்தே குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தோன்னே நான் மிலிந்த்ட்டு சொன்னேன், ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் யார் இந்த லீட் கேரக்டர் பண்ண போகிறாங்க, அது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், ஆக்டிங்க்கும் ஸ்கோப் இருக்குது, அதே மாதிரி நிறையா வந்து மாஸ் மூமெண்ட்ஸுமே இருக்குது அந்த ஒரிஜினல் படத்துலேயே நிறையா இருக்குது. அதை நம்ம கரெக்டாக டைலப் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு சூப்பர் ஹீரோ மூமெண்ட்ஸ் இருக்குது அந்த படத்தில். ஸோ இது யார் பண்ண போகிறாங்கன்னப்போ ஹி டோல் மீ த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம நயன்தாரா அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எக்ஸலண்ட் சாய்ஸ். அப்போ உடனே அந்த ப்ராஜெக்ட் மவுண்ட் ஆன அடுத்த கப்புள் ஆஃப் வீக்ஸ்லேயே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீம் சாங் நெட்ரிக்கன்னு டைட்டில் வைக்கலான் இருக்கோம்னாங்க. ஸோ அது வந்து இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் வைக்க முடியாது. ஒரு பிளைண்ட் பர்சன், அதுவும் அவங்க மற்ற சென்சஸ்லாம் வச்சு அவங்க வந்து வில்லனை இது பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப நாட் அ பெட்டர் டைட்டில். அதை தாண்டி வந்து லேடி சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார் படத்தோட டைட்டில், அதுவுமே ஒரு பெரிய பஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ டைட்டிலாகவே ரொம்ப பவர்ஃபுல், அதே மாதிரி பவர்ஃபுல்லாக ஒரு டைட்டில் சாங் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த ட்ராக் வந்து நெட்ரிக்கன் டைட்டில் ட்ராக். எஸ், ஆசமான ட்ராக் அது. அதே மாதிரி இந்த கோவிட், இந்த லாக்டவுன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ட்ராக்கும் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ நமக்கு வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆமாம், இந்த கொரோனாவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கூட அந்த டைமில் வந்து நல்லா கொடுத்துச்சு. நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெட்ரிக்கன் சாங் வந்து போயிட்டே இருந்தது, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறது வந்து இருந்துட்டு இருந்தது. சோ இப்போ உங்ககிட்ட இருந்து எப்படிங்க இந்த மாதிரியான சாங்ஸ் தான் வேணும், இந்த மாதிரியான பிஜிஎம் தான் வேணும் அப்படிங்கறத டைரக்டர் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எப்படி கேட்டு வாங்குனார்? ஆக்சுவலா இந்த கேரக்டர் ரொம்ப வந்து படத்தோட பிகினிங்ல வந்து ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு இழக்கிறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே கிடையாதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டி போகும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும், இதை விட வலியை வந்து நம்ம இந்த வலியை தாங்கிட்டோன்னா அடுத்து எதை வேணால் டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஒரு மொமெண்ட் வரும். அதை அந்த ஒரு ஜேர்னியை காமிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆப்வியஸ்லாக இந்த மாதிரி கேரக்டர் டீட்டெயிலிங் வந்து ஒரு பிளைண்டில் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம். இப்போ தமிழ் ஆக்கம் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ஒரு தமிழ் படமாகவே தெரியணும்னா அந்த கேரக்டரோட இமோஷனல் ஜேர்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் தாண்டி பாடல்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு ஹீலிங்காக இருக்கிற ஒரு சாங்காக பண்ணோம்னு சொல்லிட்டு கோவிடுக்கெலாம் முன்னாடியே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வேவ் கோவிடுக்கெலாம் ரெண்டு மாதம் முன்னாடி நாங்கள் முடிச்சிட்டோம் பாட்டை. அப்படியா? இப்படி பண்ணலாம், நம்ம சூப்பராக வந்திருக்கு பாட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிட் டைமில் தான் வந்து சிட்டை ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே. அது பண்ணி முடித்தோடனே எங்கள் டீமாக எல்லாருக்கும் தோணின விஷயம் என்னென்னா இதை விட ஒரு பியூட்டிஃபுல் திங் கிடையாது, எல்லாருக்கும் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிபியூட்டாக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி தான் அது வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு.
பார்க்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எப்போ இதுக்காக போட்டாங்களா, படத்துக்காக எப்படி கதைக்களம் அப்படி அமைஞ்சிருக்குமா, ஏன்னா படமும் அப்போ ரிலீஸ் ஆகல, எப்படி இந்த சாங் யோசிச்சு? ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னா அந்த டைம்ல வந்து கோவிட் ரிலேட்டடா சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைட்டிலோட இப்படி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னா அவங்களாம் கால் பண்ணி இதெல்லாம் நாங்கள் வச்சு பண்ணியிருக்கோம் கோவிட்க்கு, நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஏ இதெல்லாம் நாங்கள் எப்பயோ 2019 கோவிடுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இல்லை, இது கோவிட் வரும்னு நினச்சே நாங்கள் பண்ணல இந்த பாட்டு. ஜஸ்ட் ஒரு ஆறுதல் இருக்கும், எல்லா டைம்லேயும் எல்லாரும் வந்து ஒரு கஷ்டத்துக்கு தள்ளப்படுறோம் இல்லை, கோவிட் இருக்கோ இல்லையோ வேற நிறையா சில துன்பங்கள் மின்னல்கள் இதெல்லாம் தாண்டி தான் வந்து வாழ்க்கைன்னு ஒன்று போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப ஆறுதலாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பண்ண பாட்டு. இப்போ ரொம்ப ஒரு பேராறுதலா மாறிடுச்சு கோவிட்னால அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான. டெஃபினெட்லி அதுவும் வந்து நயன்தாரா வந்து ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படிங்கறதே வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் தான். சோ இந்த மாதிரியான சாங்ல இந்த மாதிரியான ஒரு கதை கலம்ல பாக்குறது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா தான் இருந்தது. சோ இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, செம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் ஆயிடுச்சு. இதுக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நயன்தாரா, அதுக்கடுத்து இமீடியட்டா உங்களுடைய இசைதான், வேற யாருமே இது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் அஜ்மல் எல்லாம் வருவார் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ வந்து எப்படி இருக்கு இந்த ஃபீல் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஒரு லாங் ஜேர்னி. கோவிட் இல்லைனா போன வருஷம் மிட்லியே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய ஒரு படம், அதனால அண்ட் த்ரில்லரும் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் நம்ம அதை பண்ணிட்டோம்னா அந்த டைம்ல இருக்கிற வேவ் லெங்க்த்தை மிஸ் பண்ணிடுவோன்ற ஒரு கவலை இருக்கும். பட் எங்களுக்கு அந்த கவலையெல்லாம் தாண்டி இதை வந்து நாங்கள் ஹாப்பி ஆகிற அளவுக்கு மெருகேற்றி கரெக்டாக வந்து இந்த படத்தை பண்ணி கொடுத்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் இப்போ நல்லா இருக்கிறப்ப வி ஆர் வெரி ஹாப்பி. அல்டிமேட்லி நாங்கள் யாருக்கு இந்த படம் பண்ணோன்னா ஆடியன்ஸுக்கு தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நயன்தாரா அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ரோலில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கரியர்லேயே கொடுத்ததில்லை. இது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படம். அவங்களுக்கு நிறைய அவார்டு இது மூலமாக கிடைச்சா அது சந்தேகப்படுறதுக்கே இல்லை, அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது வந்து இட் பி அ பிக் ட்ரீட் டு த ஃபேன்ஸ், தே ஆர் சீயிங் ஹர் இன் சச் அ ரோல் ஆஃப்டர் அ லாங் டைம். அதை தாண்டி த்ரில்லர் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு களம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல த்ரில்லர் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்து அப்பா சூப்பர் பாப்கார்ன் வச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் இப்போ வீட்டில் பார்த்துருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம், ஏன்னா சேஃபாக எல்லாரையும் என்டர்டெயின் சேஃபாக பண்ண முடியுது இன்னும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அட் த சேம் டைம் தியேட்டரில் பண்ண முடியலன்றது ஒரு வருஷம். அதுவும் தான் நான் கேட்கணும்னு இருந்தேன், ஏன்னா வந்து தியேட்டர் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் எல்லா கலைஞரோடைய ஒரு பெரிய கனவு அதுவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஓடிடி தளங்களில் வந்து ரிலீஸ் ஆகுறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது இன்கேஸ் வந்து தியேட்டரில் இருந்திருந்தா இதை விட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குமே அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதை பற்றி கண்டிப்பாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தியேட்டர் மிஸ் பண்ணது மூக்குத்தி அம்மனுக்கு தான். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து படத்தை ஆடி மாதம் அப்போ மூக்குத்தி அம்மனுக்கு பாட்டோட தியேட்டரில் படம் ஓடும், லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு ஓடும் சொல்லி பிளான் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளவு கோயில் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணாங்க, ஆனா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம இருக்கிற காலம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை இல்லை, அதனால சரி மூக்குத்தி அம்மன் ரிலீஸ் ஆகுதுன்றப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் வந்து பியூர் தியேட்டரில் எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா ஹாட்ஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி எல்லா குடும்பங்களுக்கும் டெய்லி, அதாவது வெகுஜன மக்களுக்கு போய் சேர்ற ஒரு பிளாட்ஃபார்ம் விஜய் டிவி மூலமாக, அவங்க ஃபுல் ஸ்டார் ஈகோ சிஸ்டம் வந்து எல்லாருமே ஆக்சசபிளாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் வந்து போய் சேர்றதுன்றப்ப ஓகே இது அந்த அது பெஸ்ட்டு. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒர்க் அவுட் ஆச்சு. நெட்ரிக்கன் தாங்க பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட், ஏன்னா திருவிழா ஒன்று திருவிழா தியேட்டரில், இன்னொன்று வந்து அந்த ஒரு அட்மாஸ் செட்டப்பில் ஒரு த்ரில்லர் பார்க்குற ஃபீலிங்கே வந்து உங்களுக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ரைடில் உட்கார்ற மாதிரி. இதே வந்து ஹாரர் படமாக இருந்தால் நான் இன்னும் வருத்தப்பட்டிருப்பேன். ஹாரர் வந்து தியேட்டருக்கான ஒரு படம், அது உங்களுக்கு லிட்ரலாக ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து இஸ் லிட்ரலி அன் அம்யூஸ்மெண்ட் பார்க் ரைட். நீங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்கை வந்து வீடியோ கேமில் போட்டு விஆரில் பார்த்தா எப்படி ஃபீலிங் இருக்கும், ரைட்டு ஓகேவாக இருக்குது அப்படின்னு தானே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆரல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு த்ரில்லர் அவ்வளோதான், கதையோட்டம் தெரியும், மியூசிக் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இது தியேட்டரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வேறு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டெஃபினெட்லி அது அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்னோட இசையும் வந்து அப்படியே காது வந்து பளிச்சுன்னு விழும், அப்போ தான் அந்த ஒரு லைவ்லியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்னமோ அந்த தியேட்டர் ஸ்க்ரீன் முன்னாடி நம்மளே அதில் உள்ள பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இப்போ நிறைய பேர் வீட்டில் ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் வச்சுருக்காங்க, அப்படி பார்த்தா மைட் பி வந்து ஆனால் நீங்கள் ஒரு 120 ரூபா கொடுத்து
ஒரு கரெக்ட் ஒரு இருண்ட ஒரு அறைக்குள்ள போய் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வர்ற ஃபீலிங் வந்து வேறங்க. என்ன ஹோம் தியேட்டரா இருந்தாலும் நீங்க இப்ப வந்து இந்த இதை பாஸ் பண்ணிட்டு டைரக்டா கிளைமாக்ஸ் போட்டு என்ன நடக்கும் பண்ணிப்பாங்க. ரொம்ப டென்ஷனா போகுது, ஓட்டுங்க தெரிஞ்சிச்சு இப்ப திருப்பி வாங்க பாப்போம். இதெல்லாம் பண்ண முடியாது இல்ல, பண்ணிட்டாரு நம்மளோட வாய்ஸ். எஸ் நிறைய பேருக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியாம என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாத்துருவோம். பட் இருந்தாலும் வந்து அதனுடைய எஃபர்ட் நீங்கள் போட்டது என்ன அப்படிங்கிறத எங்களால் உணர முடியுது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரான இசையை கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி த்ரில்லர் அப்படிலாம் இருக்குன்னா மியூசிக் பண்ணுறது எனக்கு என்னமோ கஷ்டமோ அப்படின்னு ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லா மூவிலும் வந்து ஏ இது அந்த படத்தில் வந்ததுப்பா, இல்லை இப்படி ஒரு சீன் வருதுன்னா இதுக்கு இப்படி தான் ஒரு இசை இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு அதுலேயும் வெரைட்டி நம்ம காட்டணும் அப்படின்னும் பொழுது அது எந்த அளவுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்தது? ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிடிச்ச ஜானர்னு சொல்லிட்டீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக சேலஞ்சிங் தான், பட் நான் திருப்பி என்ன சொல்லுவேன்னா நம்ம கேரக்டரோட கதையோட ஒட்டி போயிட்டோம்னா சிமிலாரிட்டிஸ் வந்து, அதாவது ஒரு படமும் இன்னொரு படமும் நீங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா சேம் தான், பட் கேரக்டர்ஸ் மாற மாற அதை வேறு ஆக்டர்ஸ் கொண்டு வர ஒரு டைமென்ஷன் கொண்டு வருவாங்க, வேறு சினிமாட்டோகிராஃபர் வர்றப்போ அதுக்கு வேறு டைமென்ஷன் வரும், எடிட் வேறு மாதிரி மாறுறப்ப அதுக்கு வேறு டைமென்ஷன் வரும். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் அந்த கொரியன் படத்தையே ரீமேக் பண்ணால் கூட படம் முடிஞ்சு வர்றப்ப அது வேறு படமாக மாறிடும். அதே மாதிரி தான் எனதர் த்ரில்லருக்கும் இதுக்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் இதே இப்படி தான் ஒருத்தன் இன்னொருத்தனை துரத்துறான் அவ்வளோதானே லைன் உங்களுக்கு, அதுக்கு எப்படி மியூசிக் போடுவோம் அப்படிதான் இருக்கும்ல. அது வந்து உங்களுக்கு ஒரு கோடு மட்டும்தான், அதை வச்சு எந்த மாதிரி ரோடு போடணுன்றது முடிவு பண்ணணும், எவ்வளோ விட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம கேரக்டர் டென் இன்ஸ்பிரேஷன் எடுப்போம், இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னு நினைப்போம், இந்த கேரக்டர் எதை யோசிக்கிறான், அவன் என்ன பண்ண நினைக்கிறான் அந்த இன்னொரு கேரக்டருக்கு, அவங்க என்ன மாதிரி பயம் ஃபீல் பண்ணுறாங்க, வெவ்வேறு விதமான பயங்கள் இருக்குல்ல ஒரு த்ரில்லர்லேயே, வேறு வேறு இமோஷன் இருக்குது கேரக்டர்ஸ் நடுவில், அதை கரெக்டாக டேப் பண்ணிட்டாலே நம்ம மியூசிக்காகவே மாறிடும். நம்ம இல்லை அதை நோட்ஸாக பார்த்தோன்னா நம்ம அதே தான். என்ன மியூசிக்கே என்னை பொறுத்த வரைக்கும், ஃபிலிம் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கதைக்கு நீங்கள் வந்து அடிமையாயிட்டீங்கன்னா எல்லாமே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அப் ஆகி வித்தியாசமாக தான் வரும். அது நீங்களே தடுக்க நினைச்சா கூட வித்தியாசமாக தான் வரும். ஓகே, அதே மாதிரி இதுலேருந்து இன்னொரு ஒரு கேள்வியும் நான் கேட்கணும்னு சொல்லி நினச்சேன். இப்போ பிளைண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு அந்த விஷயத்தையும் நம்மளுடைய ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆல்ரெடி பார்த்த விஷயத்தினுடைய அந்த ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளதுல இம்ப்ளிமெண்ட் ஆகும் இல்லைங்களா? வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னு சொல்கிறேன், இப்போ வந்து பிளைண்டில் நடித்த ஆக்டர் வில்லனோட மீட்டரே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வில்லனா கொஞ்சம் உத்து பார்க்கணும், ஆ ஓகே இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் அந்த படத்தோட வேவ்லெங்க்த்துக்கு நீங்கள் டியூன் ஆயிடுவீங்க, அதோடயே போயிடுவீங்க, அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதில் நம்ம தமிழாக்கம் பண்ணுறப்ப அந்த தமிழில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற விதம், இதே ஃபுட்டை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், வெளிநாட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உப்பு மிளகு மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக, நம்ம ஊரில் என்ன இருக்கும், ஒரு 30 வகையான ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்பைசஸ் நம்ம ஃபுட்லேயே இருக்கிறப்ப நம்ம மியூசிக்கில் எப்படி இருக்கும், நம்ம ஆக்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம கதை களத்தில் எப்படி இருக்கும், எல்லாமே தூக்கலாக தானே இருக்கும். இது ரொம்ப தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நாடு நம்ம கலாச்சாரம் அதுதான், அதுதான் உண்மை கரெக்டாக, அதே தான் அதுதான் உங்களுக்கு மியூசிக்கு வரும். ஸோ அவங்க மிளகு உப்பு மட்டும்தானே போட்டிருக்காங்க, சரி ஓகே கொஞ்சம் இதை சேருங்க இதை சேருங்க அதை சேருங்க அப்படின்னு நம்ம சேர்க்குறப்ப கடைசியில் வந்து அது வெறும் உருளைக்கிழங்கு, உப்பு போட்ட உருளைக்கிழங்கு இங்கே இது என்ன வேற மாதிரி ஒரு டிஷ்ஷாக வர்றப்ப இந்தியன் டிஷ்ஷாக மாறுது. ஸோ அப்போ வந்து அதோட டைமென்ஷனே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஆயிரும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கடைசியில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக எஸ், நிறைய பேர் வந்து இந்த ஒரு இது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆ அந்த படத்து மாதிரி தான் இருக்குப்பா, இந்த படத்து மாதிரி தான் இருக்குப்பா, ஆனால் நம்ம என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றி கேட்டிருந்தேன். ஸோ அஜ்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான கேரக்டரில் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய போர்ஷன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இசை அமைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள். அஜ்மலோட கேரக்டர் வர்றப்பெல்லாம் ஒரு அன்இீஸியாக ஆடியன்ஸ் ஃபீல் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இது ஏன்னா அவர் வந்து யூஸ்வலாக வில்லன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்கோ த்ரில்லர்லேயே வில்லன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்களை கொலை பண்ணலாம், அப்புறம் வந்து இல்லாட்டி கிட்னாப் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி யூஸ்வல் லேயர்ஸ் இருக்கும். இதை தாண்டி இவர் ஒரு உச்சக்கட்டத்தில் ஒன்று பண்ணுவார், அதுதான் படத்தோட மெயின். படம் பார்க்காதவங்களுக்கு அது ஒரு சஸ்பென்ஸான விஷயம், அதனால் அதை நான் உடைக்க விரும்பலை. அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து நல்லா டைலப் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக, என்னப்பா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு அருவறுப்பு வரணும் அந்த கேரக்டர் மேலே. அது மியூசிக்காகவே அந்த கேரக்டர் வர்றப்பெல்லாம் லைட்டாக ஒரு அன்இீஸியாக இருக்குல்ல, யாருப்பா இவன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரணும்
அப்படின்றத நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணோம். அதை வச்சு அதை தழுவி தான் ஃபுல்லாக அந்த ஜேம்ஸ் தீனான்ற கேரக்டரோட மியூசிக்கே வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோ. நீங்கள் படத்தில் வரப்பெல்லாம் நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னு சொன்னீங்க, அதுதான் எங்களோட பெரிய. அதான் அவர் வரப்போ ஐயோ அந்த மியூசிக் வந்துருச்சு, அவன் வரையோ ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த எஃபெக்டை நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க சூப்பராக. ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்கு? இப்போ நெட்ரிக்கனோட ரெஸ்பான்ஸ் வந்து ஹெவியாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கெடியூல் வந்து இன்னும் ரொம்ப பிஸியாகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்க. இமீடியட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஆர்ஜே பாலாஜியோட நெக்ஸ்ட் ஃபிலிம். சூப்பருங்க, ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் காம்போ அசத்தெல்லாம் இருந்தது. எங்கள் காம்போ இஸ் பேக். இப்போ கூடிய விரைவில் அதை பற்றி மோர் நியூஸ் வரும். ஓகே, நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்படி நாங்கள் மூக்குத்தி அம்மனில் உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுமோ அதே மாதிரி அதை விட இன்னும் 10 times பெட்டராக ஒன்று பண்ணணும், இன்னும் சூப்பர் என்டர்டெய்னிங்காக எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அப்புறம் வந்து என்னோடய இன்னொரு ஃபேவரட் டைரக்டர் பாலாஜி குமார்னு விடியம்மன் படத்தோடைய டைரக்டர், அவர் வந்து விஜய் ஆண்டனியோட ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். அந்த படமும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ்க்கு இருக்கிற படங்கள் இவ்வளோ. மற்றபடி ஒரு விஜய் ஆண்டனி சார் நடிக்கிற படத்துக்கு நீங்கள் சேமிக்கிறீங்களா? யூஸ்வலாக அவர் நடிக்கிற படத்துக்கு அவரே சேமிப்பார் இல்லைங்களா? அதனால கேட்டிருந்தேன். இல்லை இது வேற மாதிரியான படம். பாலாஜி குமாரோட படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் மியூசிக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து இதில் ஃபுல்லாக இஸ் டிசைடட் நான் ஒரு கேரக்டராக இருக்கேங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி, இல்லைங்க உங்கள் டீம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கிரீஷோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும், உங்கள் எடிட்டர் உங்கள் சினிமாட்டோகிராஃபர் பண்ணாதான் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி படமாக வரும்னு சொல்லிட்டு ஹி வாஸ் கிரேஸ்ஃபுல் இனஃப் டு அலவ் அஸ் டு டூ வாட் வி ஹேவ். நீங்கள் என்ன சார் ஒரு வெர்சட்டைலான ஒரு மியூசிக் டைரக்டர். நீங்கள் மூக்குத்தி அம்மன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெஸ்டர்ன் கலந்த ஒரு பாட்டு இருக்கும், ஃபோக் கலந்த மாதிரி இருக்கும், இந்த ஆடி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எல்லாமே வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சட்டைலான ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் நாங்கள் வந்து உங்களோட இசையை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்களை வந்து இன்னும் நீங்கள் வந்து உங்களோட இசையினால ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ நயன்தாரா மேம் வந்து படம் பார்த்துருப்பாங்க, ரிலீஸ் ஆகி நாங்கள்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்க உங்களோட இசையை ஏதாவது பாராட்டி ஏதாவது சொன்னாங்களா? அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது? ஐ திங்க் அவங்க வந்து படம் பார்த்தது வந்து இந்த கியூசின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஃபைனலாக வந்து பிரிண்ட் செக் பண்ணிவிட்டு ஹாட் ஸ்டாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஆஸ் அ ப்ரொடியூசர் அவங்களும் விக்னேஷ் சிவன் ரெண்டு பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு, இமோஷ்னலாகவும் இந்த படம் நல்லா வந்திருக்கு, த்ரில்லர் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லா வந்திருக்கு, மியூசிக்காகவும் அது கரெக்டாக எல்லாமே இணைஞ்சு ஒரு ரொம்ப ஒரு டைட் பேக்கேஜாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லா லிஃப்ட் ஆகிருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாகவும், ப்ளஸ் மியூசிக்கு சவுண்ட் டிசைன் எல்லாம் கலந்து அப்போ தானே பார்ப்போம். அது வரைக்கும் ஏன்னா மியூசிக் தனியாக கேட்பாங்க, பாட்டு தனியாக கேட்டிருப்பாங்க, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் பீசஸ் தனித்தனியாக கேட்டிருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து வர்றப்ப தானே அது அந்த ஃபீலிங் ஃபைனல் ஃபீலிங் வரும். ஸோ அப்போது சொன்ன விஷயந்தான் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஸ் எ டீம் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்றது தான் எங்களோட மிகப்பெரிய வெற்றி. ஆமாம், ஒரு நடிகையாக அவங்க எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி உங்களோட இசை அமைஞ்சு அவங்க அதை பாராட்டியிருக்காங்கன்னா உங்களுக்கும் பெரிய ஹாப்பினஸாக தான் இருந்திருக்கும். அண்ட் விக்னேஷ் சிவன் என்ன சொன்னார்? விக்னேஷ் சிவன் எங்களுக்கு ஃபுல்லாக அவர் பக்கத்துலேயே இருப்பாருங்க, ஃபுல் ஷேடோ. அவர் வந்து ஃபுல் ரொம்ப என்ன சொல்கிறது இன்வால்வ்டு ப்ரொடியூசர். ஓகே, ஹி வில் நெவர் ஓகே எல்லாம் சரியாக இருக்காப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ற டைப் கிடையாது. அவர் அவருக்கு தெரியணும் இது இன்னும் பெட்டர் பண்ணலாமே, இது பெட்டர் பண்ணலாமே ப்ரோ, அந்த ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அங்கே இருக்குல்ல அதை லைட்டாக மாற்றி ட்ரை பண்ணலாமே, ரொம்ப இன்வால்வ் ஆகி படத்து மேலே ஒரு பெரிய அக்கறை உள்ள ஒரு ப்ரொடியூசராக அவர் இருந்திருக்காரு. இந்த மியூசிக் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ப்ளஸ் சாங் எப்போதும் நாங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணோன்னே நாங்கள் ஹாப்பி ஆகிட்டோன்னா ஒரு அவருக்கு ஒரு வெர்ஷன் அனுப்புவோம், அவர் நாங்கள் ரெண்டு நானும் எழுந்து யோசிக்காத ஒரு ஐடியா ஒன்று ரெண்டு கொடுப்பாரு, இப்படி ட்ரை பண்ணலாமே இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவர் ஃபுல்லாக வேறு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல. ஸோ அவருக்கு வந்து இந்த இதோடையே போய் நாங்கள் வந்து ஒரு டைரெக்ஷனில் போயிருப்போம், அதுக்கு கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக ஒரு ஆப்ஷன் சொல்லுவார். அந்த மாதிரி நிறையா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்குமே. இப்போது நெட்ரிக்கன் டைட்டில் சாங்க்கான சிங்கர் வந்து அவர் தான் சஜஸ்ட் பண்ணார், நாங்கள் வந்து வேற யாரோ சிங்கர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இல்லை நான் கேஎம் கன்சர்வேட்ரி ரஹ்மான் சாரோட கேஎம் கன்சர்வேட்ரியில் பூர்வின்னு இவங்களை மீட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராடினரியாக பாடுவாங்க, புது சிங்கர் அவங்களே வச்சு நம்ம போகலாம், இதுக்கு நம்ம பிக் நேம் வேணாம், அவங்க பாடினா இந்த பாட்டு பயங்கரமாக ரீச் ஆகும்னு சொன்னாங்க. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு நெட்ரிக்கன் டைட்டில் சாங்க்கு. ப்ளஸ் இதுவும் கடந்து போகும்போது நாங்கள் முதல்ல வந்து
மூன்று நிமிஷம் பாட்டாக தான் வச்சுருந்தோம். ஓகே, நாங்கள் பண்ணிவிட்டு சரி இப்போ எல்லா பாட்டும் 3 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி தானே வருது, இதுக்கு மேலே நம்ம பண்ண வேணாம், இப்போ இருக்கிற ஃபார்மேட் லெங்க் அதுதான் அப்படின்னு சொன்னோம். அவர் கேட்டு, இல்லை ப்ரோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு 5.5 நிமிஷம் பாட்டாக பண்ணுங்க, எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது இந்த பாட்டு, இது எவ்வளோ லாங்காக இருந்தாலும் ஆடியன்ஸ் அதை இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க, இன்னும் நிறையா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இன்னும் ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு 5.5 மினிட்ஸ் கட் பண்ணோம். அப்புறம் சரி ஃபிலிம் வெர்ஷனுக்கு 3.5 நிமிஷம் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சா அவர், இல்லை இல்லை கிடையாது 5.5 மினிட்ஸும் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹி வாஸ் ஹி டிட் குட் திங்ஸ் ஃபார் த ஃபிலிம்ஸ் மியூசிக் இன் அ லாட் ஆஃப் வேஸ் அப்படி சொல்லணும். டெஃபினெட்லி உங்களோட இசை அவர் அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஹாப்பி ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.